ஹலோ, வணக்கம் நண்பா. வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருத்தர் வந்து அரபு கண்ட்ரியில் வந்து ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட ஒரு வீடியோவும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்கல்ல, இவர் தான் பஹ்ரீன் நாட்டை சேர்ந்த ஹலீல் அபு அகமது. இவர் தான் இப்போ கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபர். இவரோட வீடியோவும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் எதுக்காக இவ்வளோ வைரல் ஆனார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவர் வாங்க போகிற அந்த பட்டமும் விருதும் அவருக்கு எந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு, அந்த உணர்வு பூர்வமான தருணங்களை படமாக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணிட்டார்னா, அவருக்கே தெரியாமல் அவரோட வீட்டு வேலைக்காரங்க உதவியோட அவருக்கு காரில் வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் உள்ள ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கிறது. இவர் வந்து நூற்றுக்கணக்கான அனாதைகளுக்கு அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்து அவர் பராமரித்து கொண்டு வந்துட்டுருக்காரு. அதனால் இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னர், பஹ்ரீன் நாட்டு மன்னர் என்ன பண்ணிட்டார்னா, இவருக்கு வந்து யூஆர் ஏ சாம்பியன் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் அப்புறம் ஒரு விருதையும் அவருக்கு புதுமையான முறையில் கொடுக்கணும். அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அவருக்கு ஒரு இந்த விருது வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு புதுமையான முறையில் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ ரொம்ப வைரலாக கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாக பரவிட்டுருக்குது. டிராஃபிக்கில் வந்து நிற்கிது, அதாவது சிக்னலில் வந்து நிற்கிது. சிக்னலில் வந்து நின்ற உடனே எல்லா கமாண்டர்ஸுக்கும் அறிவிப்பு கொடுக்குறாங்க, அவரோட வண்டி வந்து சிக்னலில் நிற்குதுன்னு. அந்த டிராஃபிக்கில் அந்த ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, வண்டிகள் போகாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவரை வாழ்த்தி அவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அந்த பேர் பலகைகளெல்லாம் அப்படி அப்படி கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வண்டியிலையும் அவரோட ஃபோட்டோ போட்டு அவரோட பேர் போட்டு வாழ்த்துக்கள் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. விளம்பர போர்டுலேயும் அவரோட பேரை போட்டு அவரோட ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவோட கூடிய அந்த பதாகைகளில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்களை போல முதன்மையிலும் முதன்மையானவர்கள் இதுவரை பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த வாசகம்தான் எல்லா போர்டுலேயும் எழுதி வச்சுருக்காங்க. பக்கத்தில் உள்ள காரில் பார்க்காரு, பக்கத்தில் உள்ள கார்லேயும் அதேமாரி போடுறாங்க. அவருக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில, அந்த அளவுக்கு ரொம்ப சாக்காய்ப்பே இருக்கிறார். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு அவருக்கே தெரியல, அப்படி ரொம்ப ஷாக்காகவே இருக்கிறாரு. இது பக்கத்து பில்டிங்கில் வந்து அதேமாரி அவரோட பேரை வந்து இது பண்ணி காணிக்கிறாங்க. مرحب فيكم مستمعين، بطل جديد نعرفكم عليه في حلقتنا اليوم، واللي يميز هالحلقة أن البطل يسمعنا الحين وهو متواجد عند الإشارة الضوئية في منطقة ديار المحرق. الأستاذ خليل أو أبو الأيتام مثل ما يحبون ينادون أهل قريته، استحق اللقب كون الأب الروحي لكثير من الأيتام اللي تكفل فيهم ورعاهم ماديا ومعنويا. அட் சேம் டைமில் வந்து அவருக்கு வந்து அந்த ரேடியோ இதுலேயும் வாழ்த்து சொல்லி இது பண்ணி போட்டிருக்காங்க, அந்த வாழ்த்து அறிவிச்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து அவரை வந்து இறங்கி வர வச்சு இது பண்ணுறாங்க. அவருக்கு தாங்க முடியல, கண்ணீர், அதாவது சந்தோஷ கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர் வந்து வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படி வந்துகிட்டே இருக்கிறாரு.
واليتامى دي يستاهلون اكثر واكثر. இது நான் வந்து செய்த ஒரு சின்ன உதவிதான், என்னால முடிஞ்ச அளவு நான் செய்த ஒரு சின்ன உதவிதான். இதுக்கு இந்த அளவு பெரிய பாராட்டு எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி முடிக்கிறாரு. شكرا لكم واجد واجد صراحه.